உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழக அரசின் சார்பில் நடைபெறக்கூடிய பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி மற்றும் திட்டப்பணிகளை தொடக்கி வைக்கக்கூடிய அந்த நிகழ்வு, பல்வேறு அடிக்கல் நாட்டு விழாக்களையும் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சி, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பழங்காலத்தில் தகடூர் என்று அழைக்கப்பட்ட தருமபுரியில், கடையேழு வள்ளல்களை உருவான அதியமான் வாழ்ந்த தருமபுரியில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் காணொலி விழாவில் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் தருமபுரிக்கு நேரடியாக வந்து என்னுடைய கரங்களால் உங்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் உதவிகளை வழங்கணும் என்ற எதிர்பார்ப்போடு நான், நீங்கள் எப்படி காத்திருந்தீர்களோ நானும் அப்படி தான் காத்திருந்தேன். ஆனால் கொரோனா கால கட்டுப்பாடுகள் அதை கொஞ்சம் தடுத்திருக்கிறது. தருமபுரி மாவட்டத்திற்கென்று அரசு பணிகளை கவனிப்பதற்காக, அதை முறைப்படுத்துவதற்காக, தொடர்ந்து ஆய்வு செய்வதற்காக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சகோதரர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களை நான் அரசின் சார்பில் நியமித்திருக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எங்களால் வேங்கையின் மைந்தன் என்று அழைக்கப்படக்கூடியவர் அவர். ஆளை பார்த்தா தான் கொஞ்சம் அமைதியாக இருப்பார். ஆனால் ஒரு காரியத்தை கொடுத்துட்டா வேங்கையை போல விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படக்கூடியவர் தான் நம்முடைய அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த விழாவை அவர் எப்படியெல்லாம் நடத்த திட்டமிட்டார்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனை அரசு விழாவாக மட்டும் இல்லாமல் பல்வேறு கிராமங்களை உள்ளடக்கிய கிராம திருவிழாவாக நடத்தணும் அப்படின்னு அவர் பல மாதங்களாக முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் அதை பார்க்க முடியல, காரணம் கொரோனா இன்னும் நம்ம தொல்லைப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால் சில கட்டுப்பாடுகளை அரசின் சார்பில் தான் விதித்திருக்கிற காரணத்தினால அந்த நிகழ்ச்சியை நாம் நடத்த முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் இன்னும் சில வாரங்களில் மற்றொரு வாய்ப்பு கிடைக்கும், அப்போ நிச்சயமாக நான் தருமபுரிக்கு வருவேன் என்கிற உறுதியை முதல்ல நான் உங்களிடத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தருமபுரி மாவட்டம் சொன்னாலே ரெண்டு விஷயங்களை நம்ம மறக்கவே முடியாது. ஒன்று, நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழு தருமபுரியில் தான் முதல் முதலாக தொடங்கப்பட்டுச்சு. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மேற்பார்வையில் ஒகனேக்கர் கூட்டுக்குடிநீர் திட்டம், சமூகத்தின் சரிபாதியான மகளிரினம் தனது சொந்த காலில் நிற்கணும், பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்களாக மகளிர்கள் வாழணும், அதனால தான் தலைவர் கலைஞர் அவர்கள் மகளிர் சுய உதவி குழுவை தருமபுரி மாவட்டத்தில் முதல் முதலாக தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டத்தினுடைய தொடக்க விழா தருமபுரியில் தான் நடந்துச்சு முதல் முதல்ல. இங்கே நடந்த விழாவுக்கு கலைஞர் அவர்களே நேரடியாக வந்து மகளிருக்கு கடனுதவி வழங்க அந்த திட்டத்தை தொடங்கி வச்சார். உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சராக இருந்த நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு அரசு விழாக்கள் மூலமாக மகளிர் சுய உதவி குழுக்களை அன்றைக்கு நாம் வார்த்தெடுத்தோம். இன்றைய தினம் எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் நாங்கள் மகளிர் சுய உதவி குழு சார்ந்தவங்கன்னு உங்களால் கடன் பெற்று இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறோன்னு மகளிர் பேசும்போது என்னையும் அறியாமல் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு என்னுடைய உணர்வு வந்துடுது. அதனால் என்னால் இந்த தருமபுரி மாவட்டத்தை ஒரு காலம் மறக்க முடியாது. அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் நீ எதையாவது சாதிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டால், பட்டியல் போடும்போது நிச்சயம் இடம்பெறும் மகத்தான திட்டம் தான் உகணைக்கல் கூட்டுக்குடிய திட்டம். தருமபுரி மாவட்டம் மட்டுமல்ல, கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களும் குடிநீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்துச்சு. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய குடிநீரில் ஃப்ளோரைடு அதிகமாக கலந்துருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா பெண்ணாகரம், பாலக்கோடு, தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு
எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களும் பற்களில் காரை படிவதும் நீண்ட நாட்களாக இருந்து வந்துச்சு. இதிலிருந்து ரெண்டு மாவட்ட மக்களையும் காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் ஒகேனக்கல் கூட்டுக்குடியர் திட்டம். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்களுடைய சிந்தனைகளை ஊதிச்ச திட்டம் தான் அந்த திட்டம். அன்றைக்கு நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நான் எந்த அளவிற்கு முனைப்பாக இருந்தேன் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன ஜப்பான் நாட்டுக்கு அனுப்பி வச்சார். இதற்கான திட்டமிடுதல்கள் நிதி வசதிகள் ஏற்பாடு செஞ்சு அதை முடுக்கிவிட சொன்னார். அந்த சீரிய திட்டத்தை கடந்த 2008 தருமபுரியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை நேரடியாக வந்து அதை தொடங்கி வச்சார். பலமுறை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரிக்கு நானே நேரடியாக ஆய்வு செஞ்சு அந்த பணிகளை முடுக்கிவிட்டேன். சுமார் 80% அந்த பணிகள் நிறைவேற்ற நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அடுத்து வந்த ஆட்சி அந்த திட்டத்தை முடக்கி வச்சுட்டாங்க. இந்த திட்டத்தை எப்படியாவது செயல்படுத்தணும் என்பதற்காக நானே தருமபுரி மாவட்டத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி போராட்டமே நடத்தியிருக்கிறோம். அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த திட்டத்தை கடந்த கால அரசு நிறைவேற்றுச்சு. எனவே தான் தருமபுரியை நினச்சா என்னுடைய நினைவுக்கு வருவது ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டம். அதை மறக்கவே முடியாது. இப்போ இந்த 2 இருக்கக்கூடிய 3 16 பேரூராட்சிகள் மற்றும் 7,639 ஊரக குடியிருப்புகள் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு குடிநீர் வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய குடிநீர் அளவை மேலும் உயர்த்தக்கூடிய வகையில் இந்த திட்டத்தினுடைய 2 பணிகளை 4,600 மதிப்பீட்டில் செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணிகள் துவங்கப்படும் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இன்னும் சில அறிவிப்புகளை நான் இங்கே சொல்ல போகிறேன். சேலம் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே போக்குவரத்தை மேலும் எளிதாக்கக்கூடிய வகையில் சேலம் மாவட்டத்தில் உள்ள கோட்டையூருக்கும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒட்டனூருக்கும் இடையே புதிய மேம்பாலம் ஒன்று அமைக்கப்பட்டு 250 மதிப்பீட்டில் புதிய சாலை இணைப்பு உருவாக்கப்படும். அதிக அளவில் பால் உற்பத்தி செய்யும் தருமபுரி மாவட்ட விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று தருமபுரியில் புதிய பால் பதனிடும் நிலையம் ஒன்றும் அமைக்கப்படும். புதிய தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு ஏதுவாக தருமபுரியில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா ஒன்று அமைக்கப்படும். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் 40 மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளோடு கூடிய கூடுதல் அலுவலக கட்டிடம் ஒன்று அமைக்கப்படும். ஆகிய அறிவிப்புகளை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் 56.20 மதிப்பீட்டில் 46 அரசு கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 591 புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். இதனுடைய மொத்த மதிப்பு 35.42 ஆகும். இந்த கட்டடங்கள் தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி, நல்லம்பள்ளி, அரூர், கடத்தூர், பெண்ணாகரம், முறப்பூர், பாப்பிரெட்டிப்பட்டி, எரியூர், காரிமங்கலம் ஆகிய பல்வேறு இடங்களில் அமையவிருக்கு. இவை விரைந்து கட்டப்படும். விரைவில் திறப்பு விழாவும் நடைபெறும். இன்றைய தினம் 13,587 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட இருக்கு. வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள், கைம்பெண் உதவித்தொகை, முதிர்கன்னி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, உழவர் அட்டைகள், பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம், கருணை அடிப்படையிலான பணிகள், இருளர் மக்களுக்கு வீடுகள், இலவச செலவுப்பட்டி, உலாமாக்களுக்கு உதவி, கொரோனாவால் பெற்றோரை இழந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இழப்பீடு, புதிய மின் இணைப்புகள், சூரிய மின்சக்தி, நுண்ணுயிர் பாசன திட்டம், காய்கறி வண்டி என்று பல்வேறு வகைகளில் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. நான் சிலவற்றை தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். இன்னும் பல்வேறு உதவிகள் வழங்கப்படவிருக்கிறது.
13,587 பேருக்கு சுமார் 187 கோடி 41,88,552 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் செய்யப்படுகிறது. மொத்தமாக சொல்வதாக இருந்தால் இன்னைக்கு மட்டும் 249,511,552 ரூபாய்க்கான நலத்திட்டங்கள் மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் செஞ்சு வழங்கியிருக்கேன் சொல்கிறத விட உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த அரசு உங்களுக்கு வழங்கியிருக்கிறது அப்படின்னு சொன்னால் தான் அது சரியாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும். எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ஆட்சியை வழங்கினீங்க, உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் காப்பாற்றிக்கிட்டு வரோம். அதனுடைய அடையாளம்தான் இந்த விழா. இது போன்ற விழாக்கள் இனிமேல் அடிக்கடி நடக்கும். இங்கு மட்டுமல்ல, எல்லா மாவட்டங்களிலும் நடக்கும். கழக அரசு என்பது எப்போதும் இதே சுறுசுறுப்போடு தான் செயல்படும். சில நாட்களுக்கு முன்னால் பிஸ்னஸ் லைன் என்கிற ஆங்கில நிலையீடு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு கட்டுரையில் தொழில் முதலீடுகளுக்கு மிக சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான் என்று எழுதியிருக்கிறது. மே மாதம் இந்த அரசு பொறுப்பேற்றது. இந்த 6 மாத காலத்தில் 304 திட்டங்களுக்காக 134,902 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை தமிழ்நாடு ஈர்த்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் தமிழ்நாட்டில் நடப்பது நல்லாட்சி என்பதற்கான உதாரணம். ஒரு மாநிலத்தின் ஏராளமான முதலீடுகள் பல்வேறு நிறுவனங்களால் செயல்படுத்தப்படுகிறதுன்னா அந்த மாநிலத்தில் நல்லாட்சி நடக்குதுன்னு பொருள், அந்த மாநிலத்தில் அமைதி நிலவுதுன்னு பொருள், அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்குதுன்னு பொருள், அந்த மாநில வளர்ச்சிக்குரிய மாநிலமாக இருக்குதுன்னு பொருள். அந்த மாநிலத்தில் ஒரு புதிய நிறுவனத்தை தொடங்கினால் அந்த நிறுவனம் சிறப்பாக வளரும்னு பொருள். அப்படிப்பட்ட மரியாதையை பெருமையை இன்றைய அரசு பெற்றிருக்கக்கூடிய காரணத்தால் தான் இத்தனை நிறுவனங்கள் இவ்வளவு பெரிய தொகையை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சுருக்கிறாங்க. முதலீடுங்கிறது வெறும் தொழில் சார்ந்தது மட்டும் இல்லை, அது வளர்ச்சியை சார்ந்தது, அது நல்லாட்சியினுடைய அடையாளமாகும். அத்தகைய பேரை ஆட்சிக்கு வந்த 6 மாத காலத்தில் பெற்றிருக்கிறோம், அதுதான் முக்கியமானது. 2 ஆண்டுகள் கழித்தோ 4 ஆண்டுகள் கழித்தோ பேர் வாங்குறதை விட 6 மாத காலத்தில் பேர் வாங்கிறது தான் மிக மிக முக்கியமானது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கிறது. நமது தாய் தமிழகத்தை தலை சிறந்த மாநிலமாக நிச்சயமாக நாம் ஆக்குவோம், ஆக்க முடியும், அதுவும் விரைவில் ஆக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு பிறக்கிறது. ஆக அந்த நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.